எந்த மொழியையும் அறிவுக்காக கற்றுக்கொள்வதில் தவறுகளை தான். ஆனால் ஒரு மொழியை அறிவுக்காக கற்றுக்கொள்ளாமல் அதிகாரத்திற்காக கற்றுக்கொள்வதல் என்பது மனித உரிமையை மறுக்கிற செயலாக அமையும். ஒரு காலத்தில் மொழி என்பது அதிகாரம் செலுத்துவதற்காகவும் வியாபாரத்திற்காகவும் தேவையாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு அதிகாரம் என்பது ஆயுத மொழியாக மாறியிருக்கிறது. ஆனால் வியாபாரத்தை ஆயுதம் கொண்டு நாம் நடத்த முடியாது என்பதனால் இது வணிக மொழியாக ஒரே மொழி இருக்க வேண்டும் என்று விரும்பி அந்தந்த இன மக்களினுடைய உள்நாட்டு மொழிகளை அவர்கள் அழிக்க நினைக்கிறார்கள். அது சமூக தேவையில்லை, அது ஒரு வணிக தேவை. அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழிகளை வதைப்பது என்பது நியாயமில்லை. ஆகவேதான் ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்கிற போது அது தாய்மொழியில் கற்று தெளிந்தவர்கள் பிற மொழியை கற்றுக்கொள்கிற போது எளிதாக இருக்கும். தாய்மொழியை விட்டுவிட்டு மற்ற மொழியை கற்றுக்கொள்க நினைக்கிறவர்கள் தாய்மொழியிலும் தடுமாறுவார்கள், பிற மொழியிலும் தடுமாறுவார்கள். மொழி என்பது முன்னோர்களின் சிந்தனை, அவர்களின் நினைவுகள், அவர்களின் திறன், அவர்களின் அறிவு, இவற்றையெல்லாம் நாம் முற்றிலும் துறந்து விடுவது என்பது பிறந்த குழந்தை தாய்மொழியிலிருந்து விளக்கப்படுகிற போது மீண்டும் ஒரு முறை அது தன்னுடைய தொப்புள் கொடியை வெட்டி கொள்வதற்கு சமமானதாக ஆகிவிடும். ஒரு குழந்தை வீட்டில் முதலில் தன்னுடைய கல்வியை தொடங்குகிற போது தன்னுடைய குடும்பத்தாரினுடைய மொழியாகிய தாய்மொழியில்தான் அந்த கல்வி தொடங்குகிறது. அதற்கு பிறகு அந்த குழந்தை பள்ளிக்கு போகிற போது இன்னொரு மொழியை தொடங்குகிற போது அந்த ஆசிரியர் புதிய ஒரு மொழியில் அதனுடைய கல்வி அறிவை தொடங்குகிற போது அது என்ன திகைத்து போய் நிற்கிறது. முதன் முதலாக அந்த முதல் நாள் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற அந்த குழந்தை பெறுவது என்பது தன்னம்பிக்கையை இழப்பது என்பது தான். ஆகவே தன்னம்பிக்கையை இழக்காமல் ஒரு குழந்தை வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிப்பதற்கு அதனுடைய தாய்மொழியை காப்பதும் அதன் வழி கற்பதும் முக்கியமாக இருக்கிறது.